போல இரவு நேரத்தில் அவர்கள் அந்த கோதுமையை தானே பிரித்து அவசர அவசரமாக ரொட்டியை சுட்டு கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு பசியார கொடுத்தார்களாம். பசியார கொடுத்த அந்த ரொட்டியை சகலத்து அரியவர்கள் உண்டு பசியாறி மீதத்தை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார்களாம். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டார்கள். அதே நேரத்தில் பிறருக்கு உபதேசிப்பதில், பிறருக்கு நம்ம நல்ல காரியங்களை போதிப்பதில் அருமை நாயகி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த காரியத்தை கொண்டும் அவர்கள் அதை மறப்பதில்லை. இந்த முறையிலே வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் அருமை நாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் பாத்திமா நாயகி அவர்களைத்தான் பார்த்து சொல்லுகின்றார்கள், என் அருயிர் கண்மணியே, மகளே பாத்திமாவே, ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்பின் பிரகாரம் நான் இந்த உலகத்தை விட்டு மறுபுலகம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு சொல்லவும் அழகி பாத்திமா நாயகி பாபாவுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், என் அருமை தந்தையே பாபா அவர்களே, ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பயணமாக இந்த உலகத்தை விட்டு மறுபுலகம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கு உங்களுடைய உபானக்கான வாய் திறந்து வசியத்து சொல்லுங்கள் என்று தீவி பாத்திமா நாயகி அழகே தீவி வாய் திறந்து கேட்டிடும் மாறி பாபாவுடன் முகத்தை மாற்றி கேட்டிடும் மாறி பாபாவே பாபா என்று யார சொல்லல வாழும் துனியா விட்டு யார சூழல்ல நீங்கள் மெய்யான வாசிரங்கள் போறதினாலே இந்த பொய்யான அழியக்கூடிய இந்த துனியாவுடைய வாழ்வை முடித்துக் கொண்டு நீங்கள் அழியாத சொர்க்கலோகத்திற்கு அழியாத மறுவலக வாழ்க்கைக்கு செல்லுகின்றீர்கள். ஆகையினால் பாபாவே உங்களுடைய வாயினால் எனக்கு நசீகத்து சொல்லுங்கள் என்று கேட்டார்களாம். அதே நேரத்தில் நம்முடைய அரும நாயகர் சூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63 வயது நிறைவு பெற்று இந்த உலகத்தை விட்டு மறுவுலகம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது சஹாபா பெருமக்களும் அருமை தோழர்களும் அனைவர்களும் தானே வந்து கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய இறுதி உபதேசங்களை எல்லாம் சொல்லி முடித்து தன்னுடைய அருமை கண்மணியாகிய பிவி பாத்திமா நாயகி தன்னுடைய பாபாவுடைய பக்கத்தில் நின்று பாபாவுடைய முகத்தை பார்த்து கண்கலங்கியவர்களாக அழுது கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மகள் பாத்திமாவை அருகிலே அழைத்து அவங்களுடைய காதில் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார்கள். சொன்ன உடனே அழுது புலம்பிக் கொண்டிருந்த பிவி பாத்திமா நாயகி சந்தோஷமாக சிரித்தார்களா. ஆகவே இதை பார்த்த மற்றவர்கள் பாத்திமாவை தனியாக அழைத்து கேட்டார்களா, பாத்திமாவே, ஆனால் உங்களுடைய பாபாவுடைய மரண தருவாயை பார்த்து நீங்கள் கண்கலங்கி அழுது கொண்டிருந்தவர்கள் உங்களுடைய பாபா காலில் ஏதோ சொன்ன உடனே மறுகுணம் நீங்கள் சந்தோஷமாகி சிரித்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது பிவி பாத்திமா நாயகி சொன்னார்கள், என்னுடைய பாபா அவர்கள், அதாவது அருமை மகளே, நீங்கள் அழுகாதீர்கள், சஞ்சலமடையாதீர்கள், நான் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி 6வது மாதத்தில் நீங்களும் அதுபோன்று ஆகிரத்துக்கு நீங்கள் வந்து சேர்வீர்கள் என்று அந்த நல்ல உபதேசத்தை சொன்னதும் நான் மனதில் சந்தோஷமாகி சீத்தேன் என்று அழகு பொருந்தியதோ பாத்திமாவும் அன்போடு சொல்லிடுவார் அவர்களுக்கு மனதில் எங்கள் பாட்டி முற்றின் வயகி யார் மகிழ்ந்திடுவார். பாத்திமா நாயகி மன நிறைவு கொள்ளுகின்றார்கள் பாபா சொன்ன வசியத்தை கேட்டு.
ஆகவே இப்படி அருமை நபி அவர்கள் இறுதி உபதேசத்தை எல்லாம் முடித்து மீண்டும் சஹாபா பெருமக்களை அழைத்து சொல்லுகின்றார்கள். என் அருமை நண்பர்களே, சஹாபா பெருமக்களே, நான் உங்களை விட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பின் பிரகாரம் நான் மறு உலகத்தினுடைய வாழ்வையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் நான் உங்களுக்கு இறுதியாக சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால், உங்களுடைய மத்தியில் நான் இரண்டு காரியங்களை விட்டு செல்லுகின்றேன். அதை நீங்கள் கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்வீர்களேயானால் ஜெயம் பெறுவீர்கள், ஜெயசீலர்கள் ஆவீர்கள். இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே மறந்து விடாதீர்கள் என்று இறுதி உபதேசத்தில் சொன்னார்கள். இரண்டு காரியங்கள் விட்டு செல்லுகின்றேன். ஒன்று அல்லாஹ்வுடைய திருமறை, மற்றொன்று என்னுடைய வழிமுறை. இந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களேயானால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எந்தவித கஷ்டமோ நஷ்டமோ ஏற்படாது. நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று கடைசியாக நம்முடைய அருமநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்ன உபதேசம் சொல்லி முடித்தார்கள். இறைவனுடைய அழைப்பின் பிரகாரம் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து சென்ற 11வது வருஷத்தில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறை 12 அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறு உலகம் செல்லுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருமை நபியினுடைய மரணத்துக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் சிறப்புற செய்து முடித்து மதீனமோ நகரத்து மக்கள் எல்லாம் மனதிலே தாங்கொண்ணா துக்கத்தையும் துயரத்தையும் மனதில் தாங்கிக் கொண்டவர்களாக அருமநாயகத்தின் இறுதி மரியாதையை சிறப்புற செய்து முடித்தார்கள். அதன் பின்பு மதீனமா நகரத்தில் முதலாவது ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனமா நகரத்தில் கிலாபத்துடைய காலமாக ஆட்சி புரிந்தவர்கள் வருகும் போதி அன்னதான அபூபக்கர் சித்தீக் நீதியாக வாழ்ந்து வரும் காலம் அதில் நீதம் பொருந்தியதோ அபூபக்கரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கிலாபத்து மதீனாவில் நடக்கின்றது. அவங்களுடைய கிலாபத்து என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு உயர்ந்த குணாதிசயங்களை பற்றி சொல்ல வேண்டுமையான சொல்லி முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட பனிப்பெரும் சிறப்புடையவர்கள் அபூபக்கர் சித்தீக். அருமை நபி அவர்கள் சிறுவராக இருக்கும் போதும் அவர்கள் பிராயகாலம் தொட்டும் அவர்களுடைய மரணத்தினுடைய காலம் தொட்டும் இணை பிரியாதவர்களாக அருமநாயகம் அவங்களுடைய வாயினால் எதை சொல்லுகின்றார்களோ அதை அப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக உறுதியுடையவர்களாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இளம் வயதில் சிறு வயதில் அருமநபி சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஹஸ்ரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 7 இஸ்லாத்தில் சேர்ந்தார்களாம் ஹஸ்ரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுபோலவே வயதிலே முதியவர்களாக இருக்கும் பொழுது இஸ்லாத்தை முதன் முதலாக சார்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பெயர் கொச்சு அபூபக்கர் சித்தீக்னுடைய கிலாபத்து நடந்து கொண்டிருக்கின்றது. பாபா சொன்ன வசியத்தின்படி பாத்திமா நாயகி அவர்களுடைய அரண்மனையில் திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கனவொன்று கண்டிடும் அறி பாரிகையார் பாத்திமாவும் உண்மை பொழிந்தியதோர் பாத்திமாவின் கனவிலே வந்தவர்கள் சொல்லிடுவார். தேவி பாத்திமா நாயகி அவங்களுடைய அரண்மனையில் நித்திரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கனவு காணுகின்றார்கள். யாரை காணுகின்றார்களே? ஆனால் இதுலோக ரட்சகராகியும் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மினாமியத்தில் காணுகின்றார்கள். கண்டவுடனே அருமை நபி அவர்கள் முபாரக்கான வாய் திறந்து
தன்னுடைய அன்பு மகள் மாத்திமாமி பார்த்து சொல்லுகின்றார்கள், கண்ணான கண்மணியே இந்த மகனே கல்பு புகந்த நொதி திருமகளே. உங்களுக்கும் உலக வாழ்க்கை சரியாற்றுதி, எட்டாவது சொர்க்கலோகம் மறலாம் என்றால் கண்மணியே மாத்திமாவே நீங்கள் மனதில் கவலை நீங்கள் வைக்கவும் வேண்டாம். உங்களுக்கும் உலக வாழ்க்கை சரியாற்றுது, எங்களோடு சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்றாரே. இவ்விதமாக பாத்திமா நாயகி அவங்களுடைய மினாமியத்தில் நம்முடைய நாயகம் ரசூலேக்கரின் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனமாகி சொன்னார்கள், மகளே பாத்திமாவே உங்களுக்கும் உலக வாழ்வு சரியாகின்றது, உங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்வு முடிகின்றது, நீங்களும் கியாமத்து நீங்களும் எட்டாவது சொர்க்கலோகத்திற்கு வர வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் அங்கு மகளே பாத்திமாவே வானவர்களும் பலாயக்கத்துகளும் ஊரிலீன்களும் உங்களுடைய வருகையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய மகளுடைய மினாமியத்தில் தானே சொல்லி மறைந்தார்கள். அருமை நபி அவர்களும் அவங்களுடைய தாயாகிய ஹதீஜா நாயகியும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் முன்னாள் மௌத்தானவர்கள் எல்லாம் அவங்களுடைய மினாமியத்தில் தோன்றி இந்த இறுதி அழைப்பை சொன்ன உடனே இதை கேட்டதும் இதை பார்த்ததும் பீவி பாத்திமா நாயகி பதறி தானே முடித்து பாபா சொன்ன நசீகத்தையும் தானே மனதிலே நீ பார்த்து அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த அவங்களுடைய மனதில் தான் நினைக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய பாபா சொன்ன நசீகத்துப்படி ஆறாவது மாதம் நீங்களும் மறு உலகத்துடைய வாழ்க்கையை அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்களே, அந்த நேரம் நெருங்கிவிட்டது என்று மனதிலே தெரிந்து மனதிலே உணர்ந்து பார்த்து மீறி மாத்திமாவன் எவ்வாறு காலானா என்ன செய்கின்றார்களேயானால், அதாவது தன்னுடைய கணவர் ஹஸ்ரத் மௌலாலி அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கற்பனைப்படி அவங்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. காய்ச்சல் அதிகமான உடனே படுத்த படுக்கையாகத்தான் கிடக்கின்றார்கள். அப்படி கிடக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உம்முல் ஐமன் என்று சொல்லக்கூடியவர்களை தானே அழைத்து சொல்லுகின்றார்கள், ஹசரத் அலி அவர்கள் எங்கிருந்தாலும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அருகேட்ட அந்த பெண்மணி விரைவாகத்தானே சென்று மஸ்ஜிதே நபிகி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலித்தானே சென்று பார்க்கும் போது அவர்கள் அங்கிருந்து இறைவனிடத்திலே துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருந்த மஸ்ஜி அதாவது மஸ்ஜிதே நபி இந்த ரவுலா சரீபில் நின்று ஹசரத் அலி அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபியே ரசூலே யுத்தத்திற்காக வேண்டி இன்னும் அதாவது அந்நிய குஃபார்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆகவே அவர்களோடு எதிர்ப்பதற்கு தகுந்த வல்லமையையும் சக்தியையும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டவர்களாக இருக்கும் போது உம்முல் ஐமன் என்று சொல்லக்கூடியவர்கள் விரைவாக வந்து சொல்லுகின்றார்கள், ஹசரத் அவர்களே உங்களுடைய நாயகி உங்களுடைய அருமை கண்மணியாகிய பீவி பாத்திமா அவர்கள் ஜுரத்தோடு படுத்த படுக்கையாக கடந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை அவசரமாக அழைத்து வரும்படி அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்ல அது கேட்ட ஹசரத் அலி அருகே விரைவாக தான் இறைந்து தன்னுடைய இல்லத்திற்கு தானே வந்து பார்க்கும் போது படுத்த படுக்கையாக கிடக்கின்ற பாத்திமா நாயகி தன்னுடைய கணவருடைய திருமுகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய அரசு புலி அவர்களே என்னுடைய அருமை நாயகர் அவர்களே அருகினில் வாருங்கள் அன்போடு அழைத்திடுவார் காரிகையார் பாத்திமாவும் அவர்கள் ஆரிகையார் பாத்திமாவும் அவர்கள் கணவரை அழைத்து சொல்வாரி
அருமை நாயகர் அவர்களே, அருகிலே வாருங்கள் என்று அவர்களை அருகிலே அழைத்ததும் பிபி பாத்திமா நாயகி சொல்லுகின்றார்கள், அன்பு மணாளரே, எங்களுடைய பாமா அவர்கள் சொன்ன நசியத்துப்படி நான் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகின்றேன். ஆகையினால் உங்களுடைய முபாரக்கான இரு கரங்களை கொண்டு என்னை அப்படியே கட்டி தழுவி உங்களுடைய மார்போடு அழைத்து நீங்கள் எனக்காக துவா செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கேட்ட ஹசரத்குமாரியன் எவ்வாறு காலானும் அதுபோன்று தன்னுடைய முபாரக்கான கரங்களை கொண்டு பிபி பாத்திமாவை தானே தாங்கி தன்னோடும் தன்னுடைய மார்போடு தானே அழைத்து சொல்லுகின்றார்கள், பாத்திமாவே, ஆனால் உங்களுடைய பாமாவை பிரிந்த நான் சதா எந்த நேரமும் அவங்களுடைய எண்ணமாக அவங்களுடைய நாட்டமாகவே நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய ஞாபக சின்னமாக அவங்களுடைய தெளிவை பெற்றவர்களாக இருக்கின்ற பாத்திமா நாயகி உங்களுடைய தீதாரை உங்களுடைய முகத்தை பார்த்து நான் ஆழ்ந்தடைந்து கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள் என்ற செய்தியை சொன்னதும் என்னுடைய மனங்களெல்லாம் ரொம்ப வேதனைப்படுகிறது என்று ஹசரத் அலி அம்மாவுக்கு தங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த பாத்திமுத்து நாயகி என் முகத்தை பார்த்து பண்போடு சொல்லிடுவார் ஆயுதங்களும் அவங்கள் பாத்திமா நாயகியினுடைய தீதாரை பார்த்து இந்த விதமாக சொன்னார்கள். அப்படி சொல்லிய நேரத்தில் பாத்திமா நாயகி தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், உங்களுடைய கல்வில எந்த விதமான ஒரு வருத்தமும் ஐயாதீர்கள், உங்களுடைய மனதில் எந்த ஒரு எண்ணமும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆகையினால் என்னுடைய அருமை கண்மணியாகிய மக்கள் ஹசீன் ஹுசைன் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த நூறும் ஐமன் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் ஹசீனார் ஹசீனார் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கின்றார்கள். அப்படி தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் இரு பிள்ளைகளும் ஒரு இடத்தில், அதாவது ஹசீனாருடைய கை ஹசீனாருடைய தலைக்கும் ஹசீனாருடைய கை ஹசீனாருடைய தலைக்குமாக வைத்து இரண்டு பிள்ளைகள் நித்திரையாகி கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை கண்ட அவர்கள் விரைவாகத்தானே வந்து ஹசரத்து அலிவாகுத்தால் அவங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அதை கேட்டதும் ஹசரத் அலி விரைவாக சென்று பார்க்கும் பொழுது அது போன்று இரண்டு பிள்ளைகளும் நித்திரையாகி கொண்டிருக்கின்றது. அவங்களுடைய மேலே கிடக்கின்ற அந்த பரிவட்டத்தை எடுத்து இரண்டு பிள்ளைகளுடைய முகத்தை துடைத்து கண்களில் கண்ணீர் சிந்த சொன்னார்கள், அருமை கண்மணிகளே, உங்களுடைய பாட்டனார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்து நீங்கள் மனதிலே ரொம்ப வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் உங்களை பெற்றெடுத்த தாய் பாத்திமா நாயகி அவர்களும் இவ்வுலகத்தை விட்டு பிரிய போகின்றார்கள் என்ற செய்தியை சொன்னதும் இதை கேட்ட இரண்டு குளம் இரண்டு பிள்ளைகளும் தானே எழுந்திரித்து தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு வேதனையோடு அவசர அவசரமாக அரமனைக்கு வந்திடுவார் அழகுள்ள பாலன்களும். இரண்டு பிள்ளைகளும் ஓடோடி வந்து தன்னுடைய தாய் ஆகிய பாத்திமாமாவை கட்டி பிடித்து இரு பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுகின்ற அதே நேரத்தில் அந்த நாயகி இரண்டு பிள்ளைகளையும் இரண்டு மடியிலே இருத்தி வைத்து ஹசீனாரும் ஹுசைனாரையும் முத்தி முகர்ந்து சொல்லுகின்றார்கள், என் அன்பு செல்வங்களே, ஆறுயிர் கண்மணிகளே,
நீங்கள் ஒன்றுக்கும் மறைக்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம், சஞ்சலங்கள் கொள்ள வேண்டாம் என்று தன்னுடைய மக்கள்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தான் சொல்லி சொல்லுகின்றார்கள். என்னுடைய அருமை கண்மணியாருடைய மக்கள்களே, அன்பு போல் இந்திய துறாசைனாரே, எந்த பண்பு நிறைந்த துறாசைனாரே, அஞ்ச வேண்டாம் வைக்க வேண்டாம் கண்மணி, அவ்வா உதவி உண்டும் உங்களுக்கு. நீங்கள் கவலை மிக சொல்ல வேண்டாம் என மொழிந்தாரே. இவ்வாறாக பாத்திமா நாயகி இரு பிள்ளைகளை மணி மீது வைத்து கண்களில் கண்ணீர் சிந்து சொல்லுகின்றார்கள், மக்களை அணுகாதீர்கள், சஞ்சலமடையாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு எந்தெந்தும் உண்டாவதாக. இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் என்னவென்றால், என் அருமை செல்வங்களே, கண்மணிகளே, மக்கள்களே, நீங்கள் இரண்டு பேர்களும் அதிபரியவனை வணங்க வேண்டும். இறைவனுடைய பாவத்தை செய்ய வேண்டும். கண்மணிகளே, மக்கள்களே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் என்னவென்றால், உங்களுக்கு சொல்ல வேண்டிய நசிஹத்து என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தை மறந்து விடாதீர்கள், ஐகால வணக்கத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள், நேமமாக அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய பாட்டனோராகிய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை, அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் அருமை கண்மணிகளே, மக்கள்களே, உங்களுடைய பாபாவாகிய ஹஜ்ரத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் மரியாதையாக, அவங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒழுக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நல்ல உபதேசங்களை சொன்னார்களாம். சொல்லி முடித்து பிள்ளைகளை தான் ஹசரத் பணியிடத்திலே ஒப்பு கொடுத்து சொல்லுகின்றார்கள், அருமை நாயகர் அவர்களே, நீங்கள் பிள்ளைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்து தன்னுடைய நாயகராகிய ஹசரத் பணியின் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், அருமை நாயகரே, என்னுடைய ரூஹு பிரிந்தவுடனே, அதாவது நீங்களும் பிள்ளைகளுமாக நின்று இரவு நேரத்திலேயே என்னை கழுகி குளிப்பாட்டி மாமாவுடைய குப்பாயத்தை கொண்டு என்னை பொதிந்து உங்களுடைய கபனை கொண்டு என்னுடைய ஜனலத்தை பொதிந்து ஜன்னத்துல் பகீஹி என்று சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று தன்னுடைய கணவருக்கு வசியத்து செய்தார்களா. அதன் பின்பு ஹசரத்து அலி அலி அல்லாஹு தஆலா அன்ஹு நூறு லைமனை பார்த்து சொன்னார்கள், அம்மா, எனக்கு இறைவனுடைய வணக்கமும் இறைவனுடைய பக்தியும் இறைவன் மீது தஸ்பீஹும் எனக்கு அதிகமாக மேலிட்டுக் கொண்டிருக்கின்றது. அது காரணமாக நான் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கவனமாக பாத்திமாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹசரத் அலி அலி அல்லாஹு தஆலா அன்ஹு தந்து விட்டார்கள். அதுபோலவே பிபி பாத்திமா நாயகி அவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்லசானு தஆலா ஆண்டவனுடைய அழைப்பிற்கு இணங்க அருமை பாத்திமா நாயகி அவங்களுடைய இறுதி மூச்சு பிரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு தஆலா ஆண்டவன் அழைப்பிற்கு இணங்க மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றார். பாத்திமா நாயகியினுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வெண்ணையில் போடப்பட்ட ரோமத்தை எடுத்தால் எவ்வளவு லகுவாக மெதுவாக இருக்குமோ அதுபோன்று பாத்திமாவுடைய ரூஹை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களாம். சுபஹானல்லாஹ். அதுபோலவே மலக்கல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிபி பாத்திமாவுடைய முன்பதாக வந்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய அழைப்பை சொன்னார்கள். அதை கேட்டவுடனே பிபி பாத்திமா நாயகி அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் தானே
லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கரிமா பொழிந்தவர்களாக, அதாவது நாயகம் உபாத்தாகி ஆறாவது மாதம் நோன்பு பிறை பனிரெண்டாவது தேதி லுஹாவுடைய நேரத்தில், அதாவது அவர்கள் தஹஜ்ஜத்தான நபில் தொழுகை தொழகக்கூடிய அந்த நேரத்தில் பீவி பாத்திமா நாயகியினுடைய ரூஹை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கைப்பற்றி செல்லக்கூடிய நேரம். அப்படி அவர்கள் வந்தவர்களுக்கு சலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய அழைப்பை சொன்னவுடனே அல்ஹம்துலில்லா என்று தன்னுடைய நாவிலே லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று கரிமா பொழிந்தவர்களாக அவங்களுடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்றது. பாத்திமாவுடைய உயிர் பிரிகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே பீவி பாத்திமா நாயகி மரணித்த நிலையை கண்ட நூறுல் ஐமன் பதறுகின்றார்கள். அதே நேரத்தில் ஹசீனாரும் ஹுசீனாரும் விரைந்தோடி வருகின்றார்கள். வந்து தன்னுடைய தாயாருடைய நிலையை பார்க்கும் போது, அதாவது தொழுகைக்குரிய நேரம் ஆயிற்று, அம்மா இப்படி தூங்க மாட்டார்களே, இன்றைக்கு நித்திரையாகி கொண்டிருக்கிறார்களே என்று இரண்டு பிள்ளைகளும் முகத்தை திறந்து பார்த்தார்கள். பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய முகம், அவங்களுடைய ஒரு முகத்தினுடைய வஜீகரம், ஒளிவும் தெளிவும் பிரகாசத்தையும் கண்ட இரு பிள்ளைகளும் நினைக்கின்றார்கள், அம்மா அருந்து நித்திரையாகின்றார்கள் என்று. ஆனால் அதே நேரத்தில் நூறுல் ஐமன் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்மணிகளே, உங்களுடைய அன்னை, உங்களுடைய தாய் பாத்திமா அவங்க அல்லாஹ்வுடைய பாதைக்கு சென்று விட்டார்கள், அவங்கள் உபாத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னதும் இதை கண்ணுற்ற கேட்ட இரண்டு பிள்ளைகளுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. அன்னையினுடைய முகத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். அதே நேரத்தில் இந்த செய்தியை ஹசரத்து அலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் அறிவிக்கப்படுகின்றது. அதை கேட்ட ஹசரத்து அலியல்லாஹு தஆலா அன்ஹு விரிந்தோடி வருகின்றார்கள். பீவி பாத்திமா நாயகி அவங்களுடைய தீதாரை தானே வந்து பார்த்ததும் அவங்களுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. ஆகவே இந்த நிலையிலே பீவி பாத்திமா நாயகி அவர்கள் சொன்ன வசியத்தின்படி அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த இரவோடு இரவாகத்தானே ஹசரத்து அலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜன்னத்தில் பஸி என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தானே அவர்களுக்காக வேண்டி இந்த மதா ஜனாசாவை அவங்களுடைய மையத்தை அடக்குவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை எல்லாம் முற்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் சொல்லிய பிரகாரம் பீவி பாத்திமா நாயகி அவர்களை, அதாவது ஹசீனாரும் ஹுசீனாரும் ஹசரத்து அலியல்லாஹு தஆலா அன்ஹு மூன்று பேர்களும் இரவு நேரத்திலேயே யாருக்கும் அறியாதபடி தெரியாதபடி அவர்களை நல்ல விதமாகத்தானே கழுகி குளிப்பாட்டி கபனித்து, இந்த விதமாக ஹசீன் ஹுசைன் ஹசரத்து அலி இன்னும் இருவருடைய உதவி என்பதாக சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றது. இப்படி இருவருடைய உதவியை கொண்டு பீவி பாத்திமா நாயகி அவர்களை தான் எடுத்து கொண்டு வந்து ஜன்னத்துல் பகி என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தானே கொண்டு வந்து நல்லடக்கம் செய்திடுவாரி நாயகியார் பாத்திமாவை. அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பீவி பாத்திமா நாயகி அவங்களுடைய ரூஹு பிரிவதற்கு முன்னால கணவருக்கு இது போன்ற உபதேசங்களை சொல்லி முடிக்கும் பொழுது